ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். திறன வித்யாசாலையின் மூலமாக திரும்ப உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேசலாம் என்று இருக்கிறேன். நாம் கடந்த செப்டம்பர் 10 அகில உலகம் எங்கும் ஒரு காரியத்தை விசேஷப்படுத்தி கொண்டார்கள். என்ன அப்படின்னா, செப்டம்பர் 10 அது அகில உலக தற்கொலை தடுப்பு தினம். அகில உலக தற்கொலை தடுப்பு தினம். இது குறித்து நான் யோசிக்கிறப்ப நான் நினைத்தேன், திறன வித்யாசாலையின் மூலமாக இந்த தற்கொலையை குறித்து சில காரியங்களை கர்த்தர் ஆலோசனையை கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி யோசித்தேன். அதன் விளைவே இந்த நாளின் செய்தி. தற்கொலை அது மிகவும் வருந்தத்தக்கது, மிக மிக வேதனை கொடுக்கக்கூடியது. அந்த குடும்பத்தாரை, அந்த நபரை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பேரிடியாக இறங்கக்கூடிய ஒன்று. கர்த்தர் அதை விரும்புகிறாரா? நிச்சயமாக இல்லை. தற்கொலை மிக மிக வருந்தத்தக்க ஒன்று. அப்போது இந்த தற்கொலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த தற்கொலையை குறித்து வேதத்தின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது, வேதத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை குறித்து, ஒரு 2 நபர்களை குறித்து இன்று உங்களோடு பேசலாம்னு முடிவு பண்ணேன். அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா, தற்கொலை அப்படி நம்ம எடுத்தால் பிளான்டு சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திட்டமிட்டு தற்கொலை செய்து கொள்ளுதல். அப்போ வேதத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். அதில் ஒரு ஆளை குறித்து நான் சொல்கிறேன். அவருடைய பெயர் அகிதோபேல். இந்த அகிதோபேல் அப்படிங்கிறவரை நீங்கள் வேதத்தை படிக்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த அகிதோபேல் யார்? அவர் ஏன் திட்டமிட்டு தற்கொலை செய்தார்? அதனுடைய பின் விளைவுகள் என்ன? அவர் அதை எப்படி தடுத்திருக்கலாம்? இப்படியெல்லாம் சில காரியங்களை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த அகிதோப்பேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, 1 Samuel 27:33 அவரை வேதம் எப்படி நமக்கு காண்பிக்கிறதுனா, அகிதோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான், அர்க்கியனாகிய ஊசாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான். இப்போ நான் அந்த அகிதோப்பேல், அவன் ஒரு திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்டா நான் சொன்னேன். இந்த அகிதோப்பேல்கிட்ட என்ன என்ன இருந்துச்சு, அவனை குறித்து சில காரியங்கள், அவனுடைய தகுதி என்ன, அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தான், அவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அகிதோப்பேல் அவன் வந்து ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தான். அப்படின்னா இந்த வசனத்துலேருந்து என்ன நமக்கு தெரியுது, அது ஒரு ப்ரிவிலேஜ்டு பொசிஷன். அப்படின்னா விரும்பத்தக்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தான் அகிதோப்பேல். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் தற்கொலைக்கு என்ன காரணம், வேலை இல்லை, ஒரு நல்ல நிலைமையில் இல்லை, வாழ்க்கையில் சில தோல்விகள், இவைகள்லாம் மக்களை தற்கொலை நேராக தூண்டுகிறது. ஆனால் இந்த அகிதோப்பேல் பார்த்தா அவன் ராஜாவுக்கே ஆலோசனைக்காரன். ராஜானா யாரு நமக்கு தெரியும், தாவீது. தாவீது கர்த்தர் எழுப்பின ஒரு அருமையான ஒரு ராஜா, 2 ராஜா, ஒரு மிக வல்லமையுள்ளவன், மிக ஞானமுள்ளவன். அவனோட அரண்மனையில் இருக்கிறதே ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பதவி. அப்போ இப்படிப்பட்ட தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிற மிக உயர்ந்த பதவியில் இருந்தவன் தான் இந்த அகிதோப்பேல். அப்போது அகிதோப்பேல் ஹேட் த ப்ரிவிலேஜ்ட் பொசிஷன். அவன் மற்றவர்கள் விரும்பத்தக்க, இது நமக்கு கிடைக்காத நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல கர்த்தர் இந்த அகிதோப்பேலை வைத்திருந்தார். அவன் தாவீதுக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவனா இருந்தான். ஓகே, 2, அவனுக்கு தேவ பிரசனத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகம் இருந்தது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், தாவீது நமக்கு தெரியும், 24 தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். இன்னும் சொல்லப்போனால் அவன் ஒரு சங்கீதக்காரனோ, அப்படி பாடி 24 தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறவன். அப்போது அப்படிப்பட்டவனுக்கு பக்கத்தில் இருந்தால் நினச்சி பாருங்க, நிச்சயமாக 24 தேவ பிரசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ், அந்த சந்தர்ப்பம் இந்த அகிதோப்பேலுக்கு இருந்திருக்குமா இல்லையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவாகிய தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மிக உயர்ந்த இடத்துல இருந்த அகிதோப்பேல் அப்போ தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு இருந்தது.
இவன் ஆண்டவரை அறியாதவன் அல்ல. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் தாவீது எந்தெந்த காரியத்தையெல்லாம் அவன் பிளான் பண்ணுறானோ அப்போல்லாம் கேட்டிருப்பான், இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம், ஆண்டவருக்கு இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு நல்லா பாடுகிறவர்களை வைக்கலாமே, இப்படியெல்லாம் நிறைய ஆலோசனையை அகிதோப்பேல்கிட்ட கேட்டிருப்பான். அகிதோப்பேலும் ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பான். அப்ப நான் என்ன சொல்றேன், அகிதோப்பேலுக்கு ஒரு அருமையான பதவி இருந்தது, அவன் தேவ பிரசன்னத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆலோசனைக்காரன ஏதோ ஒரு நேரம் போன் போட்டு பேச மாட்டான் இல்ல. இப்போதான் நம்மெல்லாம் வந்து நிறைய கன்சல்டன்ஸ் வச்சுருக்கோம், கன்சல்டன்சி இருக்கு, அவர்களை வந்து போன் போட்டு கூப்பிடுறாங்க, இல்லைன்னா அவங்க நேரம் அவங்க இடத்துக்கு போய் கேட்குறாங்க, இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, இதுக்கு நாங்கள் எப்படி செய்யலான்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ராஜாவின் ஆலோசனைக்காரனாக இருந்தானா, ராஜா கூடையே இருந்திருப்பான். அப்போது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனோடு இருந்து அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம். அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது இல்லையா. யோசிச்சு பாருங்கள், மேபி எத்தனையோ பேர் நினச்சிருப்பாங்க, இந்த தாவீதோடு ஒரு நாள் கிடைக்குமா, இந்த தாவீதோடு ஒரு நேரம் இருந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா தாவீதின் முகத்தை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, தேவதூதனையே பார்த்தது போல் இருக்குது. தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், அவனுக்கு வாயிலிருந்து சங்கீதங்கள் வந்தது, எத்தனையோ தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவன் மூலமாக வந்தது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பேசுகிறவனோடு கூட இருக்கிறப்போ நம்ம தமிழில் சொல்வோம்ல, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும். அப்போது தாவீதோடு இருந்த அகிதோப்பேலும் அந்த தேவ வாசனையில் மூழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஓகே, இந்த அகிதோப்பேலை குறித்து மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், தாவீது அவனை நம்பினான். ஹலோ, இன்னைக்கு ஒரு சாதாரண பிள்ளைங்க நம்மளை நம்புறதே எவ்வளோ ஒரு விஷயமா இருக்குது, சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் அது யோசிக்கும் இவங்களை நம்பலாமான்னு. ஆனால் தாவீது இந்த அகிதோப்பேலை நம்பினான். நீங்கள் 2 சாமுவேலில் 16:23 நம்ம எடுத்தோன்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 2 சாமுவேல் 16:23 அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, ஹல்லேலூயா, அந்த 2 சாமுவேல் 16:23 என்ன சொல்லுதுன்னா, தாவீதின் அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய ஆலோசனையை போல இருந்துச்சான், தேவனுடைய வார்த்தையை போல இருந்துச்சான். தாவீது அவனை அவ்வளவு நம்பி இருக்கிறான். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனையெல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், தேவனுடைய வாக்கை போல் இருந்தது, அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது, அப்படியே அது அப்சலோமுக்கும் இருந்தது, தாவீதுக்கும் இருந்தது. அப்போ தேவனுடைய வாக்கை போல் இருந்தது அப்படின்னா நினச்சி பாருங்களேன், அப்போ அந்த தாவீது எவ்வளவா அவனை நம்பியிருப்பான். ஹி ட்ரஸ்டட் ஹிம். எந்த ஒரு காரியத்தை கேட்குறப்பையும் நம்ம யாரை நம்புவோம், யார்கிட்ட ஆலோசனை கேட்போம், யாரை மிகவும் நாம் நம்புகிறோமோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். யாராவது நமக்கு குழி பறிப்பாங்க நம்ம நினச்சோன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கவே மாட்டோம் இல்லைங்களா. அப்போது தாவீதுக்கு இவனோட ஆலோசனையெல்லாம் அவ்வளோவா இருந்ததான். இனி ஒன்று, இவனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் இருந்ததுங்க. இப்போ நம்ம படித்த வார்த்தையிலே நம்ம பார்த்தோம், இவனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருக்குது. ஒரு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் படித்ததில் படித்து பார்த்தா அகிதோப்பேலுடைய ஆலோசனை எப்படின்னா, ஊரின் தும்மிம்ல எப்படி தேவன்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறப்போ ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்து அதை அப்படியே நம்பி அதையே செய்வார்களோ அது போல் அகிதோப்பேலுடைய வார்த்தைகள் இருந்துச்சான். ஊரின் தும்மிம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க வேதத்தில், கர்த்தர்ட்ட இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை கேட்பாங்க. அப்போ கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்குறப்ப கர்த்தர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார், அதை அப்படியே கீழ்ப்பிடிவாங்க. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ ஞானம், அந்த தேவ ஆலோசனை, தேவ வார்த்தை இந்த அகிதோப்பேலுக்கு இருந்தது. அப்போ அகிதோப்பேலுக்கு என்ன இருந்துச்சு, நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ்ட் பொசிஷன், தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்தான். தாவீதோடு கூட 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு இருந்தது. தாவீது அவனை நம்பினான். இப்போ அவனுக்கு ஒரு இயற்கை கடங்காத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். எப்படி சொல்கிறாங்கன்னா, பாலாக்குக்கு எப்படி ஒரு தேவ ஞானம் இருந்துச்சோ, எப்படி பாலாக்கு சொன்னால் அப்படியே நடக்கும்னு அந்த பிழையாம் நம்புனான்னு, பிழையாமுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சோ,
பாலாக்கு நம்பினானோ அது போல அகிதப்பேருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருந்தது. சில பேர் சொல்கிறாங்க அவனுக்கு வந்து அப்படியே ஒரு அந்த இருந்த சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் எப்படின்னா ஒரு ஏஞ்சல் பேசுகிற மாதிரி இருக்குமா, இது சரி அப்படின்னா அவன் சொன்னான்னா அது அப்படியே நடக்கும், அந்த வார்த்தையை மீறவே வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படியே நடக்கும். அப்போ நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், இந்த அகிதோப்பேல ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ராஜாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அவன் தேவுக்கு அந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான், அவனை அந்த ராஜா அப்படியே நம்புகிறான், அவனுடைய வாக்கு அவ்வளவு வல்லமையாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் யாரோ ஒருத்தர் நம்புகிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க எப்படி இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு எப்படி ஒரு மனத்தில் இருக்கும், அப்படியே ஒரு செல்ஃப் கண்டென்ட் இருக்குமா இல்லையா, ஒரு தன்னிறைவு பெற்றவர்களை போல இருப்போம் இல்லையா. அப்போ இந்த அகிதோப்பேலை பார்த்தா அவன் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் இருந்தான், அழைக்கப்பட்ட ஒரு ராஜாவோடு அவன் நம்புகிற ஒரு இடத்துல அவனுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டு அதுவும் இவனும் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். அப்போது இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருந்தவன் ஏங்க போய் தற்கொலை செய்யணும், அது ஒரு பிளான்டு சூசைட், திட்டமிட்ட தற்கொலை அவன் செய்து கொண்டான், ஏன் செய்யணும்னு நமக்குள்ளே ஒரு நிச்சயமாக ஒரு எண்ணம் வரும், தேவையே இல்லை ராஜா கிட்ட இருந்தானா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவனுக்கு பண தட்டுப்பாடும் இருந்திருக்காது, பொருள் தட்டுப்பாடும் இருந்திருக்காது, புகழ் தட்டுப்பாடும் இல்லை, பணம் பொருள் புகழ் எல்லாமே இருந்தது. ஏன்னா ராஜா கிட்ட இருக்கப்ப வேணா பிச்சைக்காரனாக இருந்திருப்பான், நிச்சயமாக இல்லை. ராஜாவுக்கு ஒவ்வொரு ஆலோசனை சொல்லும் போதும் நம்ம தமிழ்லலாம் பார்த்துருக்கோம், ராஜாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டா அவங்களுக்கு அப்படியே ஒரு பொற்கிளி அப்படின்னா காயின்ஸ் அப்படியே தங்க காயின் நிறைஞ்ச ஒரு பையை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க, கையில் என்னென்ன இருக்கோ எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த பெஸ்ட் ப்ரிவிலேஜை கொடுப்பாங்க. அப்போ நிச்சயமாக அகிதோப்பேலுடைய நிலைமை ரொம்ப நல்லா பண ரீதியாகவே உலகத்தின் பார்வையில் நல்லாவே இருந்திருக்கும், பணம் இருந்தது, பொருள் இருந்தது, புகழ் இருந்தது, ஞானம் இருந்தது, எதை எதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு தேடுகிறார்களோ அவைகள் எல்லாம் இந்த அகிதோப்பேலுக்கு இருந்தது. நான் யோசிக்கிறேன் அவன் வார்த்தை தேவனுடைய வார்த்தையை போல இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது, அப்படின்னா அவன் வந்து ஒரு மிஸ்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு இருந்ததுங்கிறாங்க, அப்படின்னா கரெக்டாக ஒன்றை கணித்து சொல்லக்கூடிய ஞானம் இருந்தது. ஆனால் இவ்வளவும் இருந்த ஒருவனுக்குள் சில தவறுகள் இருந்தது. இவன் தற்கொலை செய்து கொண்டான் நம்ம சொல்கிறோம், இவ்வளவு அறிவுல சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவன் தன்னுடைய வாழ்வை ப்ரிமெச்சூரா அப்படின்னா வாழ்வு முடிவதற்கு முன்பாகவே தானே முடித்து கொண்டான், வாழ்க்கையில் மிக முக்கியமான எதிர்காலத்தை இழந்து போனான், நித்தியமான மகிழ்ச்சியை இழந்து போனான். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான தேடலில் இன்னைக்கு சில காரியங்களை உங்களோட நான் சொல்ல போகிறேன். ஓகே, அப்போ இந்த அகிதப்பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன காரியம் இவனை கீழே இழுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுக்குள்ள ஒரு எதிர்க்கிற ஒரு சுவாபம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா ரிப்பல்லியஸ் ஸ்பிரிட்டுமாங்க, எதிர்த்து நிற்கிற ஒரு குணம் இருந்தது, இவன் எதிர்த்து நிற்கிறவனாக காணப்பட்டான். அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த 2 Samuel 15:12 நம்ம படிக்கும்போது அந்த வசனம் எப்படி சொல்லுது, 2 Samuel 15:12, அப்சலோம் பழிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனை காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கீழோவிலிருந்து வரவழைப்பித்தான். இது ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன், தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ராஜா, சாமுவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டு வந்த ஒரு ராஜா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் குடும்பத்தில் அவனுடைய மகனாகிய அப்சலோமே தனக்கு ராஜ பதவி வேண்டும் என்று எழுப்பினான். அப்போ தாவீது ராஜாவாக இருக்கும்போது இவனுக்கு அதுக்குள்ளேயே ஆசை வந்துருச்சு, ஒருவேளை தாவீது உலகத்தை விட்டு கடந்து போனப்புறம் யார் வந்து ராஜாவாக ஆகிறான் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், அதெல்லாம் இல்லை, அப்சலோமுக்கு அதெல்லாம் முடியல, தான் ராஜா ஆகணும் அட் எனி காஸ்ட், அதாவது என்ன செய்தாலும் தான் எதை வேணால் செய்யலாம், எப்படியாவது தான் ராஜா ஆகணும்னு ஒரு யோசித்தாங்க. அது எவ்வளோ ஒரு ட்ரெச்சரஸ் தாட், இல்லை எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு கொடூரமான மனம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு விரோதமாக கழகம் செய்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை சேர்க்குறான். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா அந்த அதிகாரிக்கு விரோதமாக ஒரு கூட்டம் சேரும், இல்லை ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த சபையிலே கூட சில சமயம் ஒரு கூட்டம் சேரும் அந்த பாஸ்டருக்கு விரோதமாக பேசுகிறவங்க, இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக கூட ஒரு சில பேர் கூட்டம் கூடுவாங்க இல்லையா. அதுபோல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவன் அப்சலோம் அந்த கூட்டத்திற்கு யாரை அழைக்கிறான்னா இந்த அகிதோப்பேல அழைக்கிறான். நினச்சி பாருங்கங்க, ஒருவேளை அகிதோப்பேல் அப்படியே தாவீது மேலே ஒரு நண்பனாக இருந்திருந்தானா,
ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தையை காமிச்சேன், அகிதோப்பேல் வந்து தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான், ஆனால் அர்க்கியனாகிய ஊசாயோ தாவீதுக்கு தோழனாக இருந்தான். அப்போ இவன் ஆலோசனை சொன்னானே தவிர தோழனாக இருக்கலை. நம்பினவனுக்கு துரோகம் பண்ணலாமாங்க, நம்பினவன் தாவீது அப்படியே அவனை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணான், ஆனால் இவனுக்குள்ள அவன் மேல் ஒரு அந்த பாசம் பிணைப்பு, தனக்கு இவ்வளவு செய்கிற ஒரு தாவீது மேல் ஒரு பாச பிணைப்பு இல்லை. யோசித்து பாருங்க, நமக்கு யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சுட்டாலே அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம், இல்லை ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க கூட அவங்கள நம்ம தேங்க் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸுங்க அன்றைக்கி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அந்த ஒரு லிஃப்ட் கொடுத்தீங்க, நான் கொண்டு போய் விட்டீங்க, நன்றின்னு சொல்கிறோம். ஒருவேளை நமக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு கொடுத்தா கூட நம்ம அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கோம். அப்போ இவனுக்கு ஒரு நல்ல பதவி, ஆலோசனைக்காரன்கிற பதவியை தாவீது தானங்க கொடுத்தான். ஆனால் அந்த தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பும் பொழுது இவன் என்ன செய்திருக்கணும், இல்லைப்பா அப்சலோம் அப்படி செய்யக்கூடாதுப்பா, தாவீது நல்லவர்ப்பா, உனக்கு உண்மையுமே ராஜாவாக ஆசையாக இருந்தால் நம்ம தாவீதுகிட்ட பேசலாம்ப்பா, நான் பேசுகிறேன், நான் தாவீதுகிட்ட ஆலோசனை சொல்கிறேன், உனக்கு அடுத்தது நல்ல பதவி கொடுக்க நான் சொல்லித்தரேன், அப்படிலாம் இவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனுக்குள் இதுதான் ரொம்ப முக்கியம், ஏன் தற்கொலைக்கு நேராக போனாங்கிறதுக்கான அடிப்படையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே அடிப்படை என்ன, இவன் தாவீதுக்குள்ளே எப்பயுமே அவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு ரிப்பல்லியஸ் நேச்சர் அப்படின்னு ஒரு எதிர்க்கிற குணம் இருந்தது, கலகக்காரரோடு இவன் சேர்றவனாக இருந்தான். இவன் பாருங்களேன், அப்சலோம் வந்து கலகம் பண்ணுறான், அப்போ இவனை கூப்பிட்றான், எங்க ஒரு ஒருவேளை ஒருத்தங்க ஒருத்தர் ரொம்ப நம்புறவங்களா இருந்தால் அவங்கள நம்ம கலகம் செய்யும்போது கூப்பிடுவோமா? ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம கூட்டம் கூடும்போது யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தர் சார்பாக இருப்பாங்கன்னா அவங்கள கூப்பிட மாட்டோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அப்சலோம் கவனிச்சிருப்பான், இந்த அர்க்கி இவனுக்கு வந்து அகிதோப்பேலுக்கு தாவீதின் இடத்துல ஒரு நேசம் இல்லை, ஒரு பாசம் இல்லை, ஒரு நன்றி உணர்வு இல்லை, இவன் எப்பொழுதும் தாவீதோடு இருக்கும்போது அதில் ஒரு உண்மை இல்லைன்னு இவன் பார்த்துருப்பான். அப்போ தான் சரி, அப்போ இவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கலான்னு இவன் பிளான் பண்ணி கூப்பிட்டுட்டான். இவன் கூப்பிட்டு அவனோட சேர்த்து கொள்ளுகிறான். இதே இதில் பார்த்தீங்கன்னா அதே 2 Samuel 15:31 சொல்லுது, அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது. அப்போது தாவீதுக்கு விரோதமாக ஒரு கட்டுப்பாடு பண்ணுறாங்க, ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு லா பாஸ் பண்ணுற மாதிரி, ஒரு மெமரேண்டம் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான். அகிதோப்பேல் சொல்லிட்டா, அப்சலோம் சொல்லிட்டா, தாவீதுக்கு உறவு இனிமேல் தாவீது வந்து ராஜா கிடையாது, நான் ராஜா. அப்போ அந்த கட்டுப்பாடு பண்ணுறதுன்னா ஒருவேளை ஒரு நம்மளோட வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு தீர்மானம் எழுதி அதில் எல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஒரு கூட்டம் கூடி ஒரு மினிட்ஸ் எழுதி அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அப்சலோம் ஒரு கட்டுப்பாடு பண்ணுறான், இனிமேல் நான் ராஜா, தாவீது ராஜா இல்லை. அப்போ அந்த கட்டுப்பாடு பண்ணினவர்களோட அந்த மிக முக்கியமான இடத்துல இருந்து அந்த இடத்துல கையெழுத்து போட்டவன் போல தான் அந்த அப்சலோம், அந்த அகிதோப்பேல். அப்படிதான் அந்த வேதவசனம் சொல்லுது இல்லை, அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களோடனே அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது. யோசிச்சு பாருங்க, கட்டுப்பாடு பண்ணுறான், என் மனதுக்குள்ள அவன் குறித்து ஒரு எதிர்மறையான எண்ணம் இல்லைன்னா ஒரு எதிர்க்கிற குணம், அந்த ரிப்பல்லியஸ்னஸ் இல்லைன்னா தாவீதுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுற இடத்துல இருக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒருத்தரோட உங்களை போய் சேருங்கன்னா சேர முடியுமா? நிச்சயமாக முடியாது. யோசிப்போம், எப்படி இவ்வளோ நாள் நம்மளை நம்பினாங்களே, அவங்களுக்கு விரோதமாக எப்படி போகிறது? யோசித்திருப்பான், இவன் கட்டுப்பாடு பண்ணினவர்களோடு இருந்தான். இந்த ரிப்பல்லியஸ்னஸ் எங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 14:14 இருக்குது அந்த வார்த்தை. இது ஆதி முதல் ஒருவன் எதிர்த்து கொண்டே இருந்தான், அவன் யாரு நமக்கு தெரியும், சாத்தான் இல்லை, அவன் தேவனோடு தேவனுடைய தூதனாக அந்த அக்னிமயமான கற்களுக்கு மத்தியில் உலாவி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் சொன்னான், நாவானத்துக்கு ஏறுவேன், நான் அதை படிக்கிறேன் ஏசாயா 14:14, நான் மேகங்களுக்கு மேலே உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இங்கே இந்த ரிப்பல்லியஸ் ஸ்பிரிட் எங்கே இருந்து வந்துச்சு, இது எதிர்க்கிற குணம், கலகம் செய்கிற குணம் எங்கே வந்துச்சுன்னா அது முதலாவது சாத்தான்கிட்ட தாங்க இருந்தது, அது தேவனுடைய குணமே அல்ல. அப்போது இவன் கலகம் செய்கிற அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்துருந்துருப்பான் போல இருக்கு. ஆதி முதல் கலகம் செய்த அந்த சாத்தானுடைய தன்மை இந்த அகிதேப்புக்குள்ளே இருக்குது. நான் சொன்னேன், இவன் பிளான்டு சூசைடுக்குள்ளே போனால், ஒரு திட்டமிட்ட தற்கொலைக்குள்ளே போனால் அதனுடைய ஆரம்பம் எங்கே, கர்த்தர் ஏற்படுத்தின தலைமைத்துவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் இவன் காணப்பட்டான்.
அப்படிப்பட்ட எதிர்த்து நிற்கிற ஆவிகளுக்கு இவன் இடம் கொடுத்துட்டான் போல. சாத்தான் தான் முத முதல்ல கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்தவ. அதே குணாதிசயம் இங்கே யார்கிட்ட வந்துருச்சுன்னா இந்த அகிதோப்பேல்கிட்ட வந்துருச்சு. அவன் எதிர்த்து நின்னான். ஓகே, ஸோ நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்திருக்க முடியும்? ரொம்ப சேடு இல்லை. அப்போ நான் முதல்ல இவன்ட்ட உங்களுக்கு என்ன காமிக்கிற, அகிதோப்பேலுக்குள்ள ஒரு எதிர்க்கிற எதிர்மறையான குணம். ராஜா கிட்ட இருக்கும்போதே அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இவனுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அவன் சொல்கிறத நான் கேட்கணும், என்னோடய ஞானம் என்ன, இந்த ராஜாவெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக நான் என்னுடைய அறிவு தானே, என் அறிவு இருக்குது, அப்போ நானே வந்து ஒரு ராஜாவை மாறினா? ஆக்சுவலாக அப்படி திட்டம் போட்டான்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தன்னுடைய மகளுடைய குழந்தை ராஜாவை மாறுவான்னு அவன் ஏதோ சார்சரியில் கண்டுபிடிச்சானா, அதனால அப்போ ராஜாவை அழிக்கணும். அப்போ அப்சலோமே அழிச்சு ராஜாவை அழிச்சு எப்படியா தான் பிள்ளையோட பிள்ளை பேர பிள்ளையோட பிள்ளை வரணும் அடுத்ததான் அப்படி பிளான் பண்ணானாமாங்க, அப்படி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போ அவனுக்குள்ள அந்த கழக குணம், அந்த ரிப்பல்லியஸ் நேச்சர் தாவிதோட கூட இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுதான் அவனுடைய அழிவுக்கு காரணத்தின் ஆரம்பம். இன்னொன்று என்னன்னா, இவன் ஒரு துன்மார்க்கமும் கபடமும் நிறைந்தவனாக இருந்தான். இவனுக்குள்ள ஒரு எதிர்க்கிற குணம் மட்டுமல்ல, ஒரு துன்மார்க்கம் கபடம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ இவன் அகிதோப்பேல் வந்து அப்சலோமோட சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு என்ன பண்ணுறான், அகிதோப்பேல்கிட்ட அப்சலோம் கேட்குறான். ஓகே, அப்சலோம் கேட்குறான் அகிதோப்பேல், நான் இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று. இது வந்து 2 சாமுவேல் 16:20 படிச்சிங்கன்னா, அப்சலோம் கேட்குறான் அகிதோப்பேல்கிட்ட, இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஆலோசனை சொல்லுங்கள், நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்போ இவன் கொடுக்குறான் பாருங்கள் ஒரு குறுக்கடான ஒரு ஐடியா. என்ன சொல்கிறான், உங்கள் அப்பா விட்டுட்டு போன மறுமனையாட்டிகள், அப்போ அப்பாவுக்கு சில கான்குமைன்ஸ், அப்பாவோட மனைவிகள் இல்லாமல் சில மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, அவங்களால இங்கே ஒரு அரண்மனையை காக்கிறதுக்கு வச்சுட்டு போனார்ல, அவங்களோட நீ போய் ஒரு தவறான தகாத ஒரு உறவு வைத்துக்கொள் அப்படிங்கிறான். இது இன்செஸ்ட் அப்படின்னா அவங்களாம் தாயை போல மாற வேண்டியவர்கள் இல்லையா, தகப்பனுடைய மனைவிகள் மகனுக்கு தாயை போல தான். இவன் சொல்கிற அதுவும் எப்படி ஒரு ரொம்ப க்ரூயல் வே, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அரண்மனையில் ஒரு உப்பரிகையில் ஓப்பன் டைமில் மதியான நேரத்தில் நல்ல வெட்ட வெளிச்சத்தில் அந்த அப்பாவோட மனைவிகள் மறுமனையாட்டிகள் இடத்துல நீ போய் ஒரு தகாத உறவு வைத்துக்கொள், அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து தாவீதுக்கு முற்றிலும் வந்து விலகிட்டான்னு தெரிஞ்சிடும். மைகாட், இதுதான் இருக்கிறதுலே கொடுக்கக்கூடிய ஒரு க்ரூயல் க்ரூக்கட் ஆலோசனை, மிக தவறான, மிக மிக தவறான ஒரு ஆலோசனை. அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு கபடு சூது இருந்திருக்கு பாருங்களேன். இவன் என்ன வேற வேற ஆலோசனை சொல்லியிருக்கலாம், ஆனால் அவன் சொல்கிறான் நீ போய் உங்கள் அப்பாவோட எல்லா ஒய்ஃபோடையும் நீ தவறான உடலுறவு வைத்துக்கொள், அதுவும் எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக வைத்துக்கொள். இந்த அப்சலோமோட ஆலோசனையை அப்படி, இந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை அப்படியே அப்சலோம் கேட்டாங்க. தட் இஸ் வெரி வெரி டெரிபிள். யோசித்து பாருங்க, தாவிதோட மனசு இதை கேட்குறப்ப எப்படி இருக்கும், தன்னுடைய மனைவிகள் இடத்துல தன்னுடைய மகனையே வச்சு தகாத உறவில் ஈடுபடுத்தினது யாரு, அகிதோப்பேல். நான் சொல்லவா, திஸ் இஸ் டிமானிக், அது மிகவும் ஒரு கொடூரமான பிசாசின் தன்மை. ஓகே, ஒரு துன்மார்க்கம். நீங்கள் வெளி இதில் நீதிமொழிகளில் 12:5 பார்த்தா அந்த வசனம் இப்படி சொல்லுது, துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையோ சூதானவைகள். அதே 12:2 நீதிமொழிகள் 20 சொல்லுது, தீங்கை பிணைக்கிறவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம். இவன் தீங்க பிணைச்சானா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தன்னுடைய மகனையே அப்பாவுக்கு விரோதமாக எழுப்பி விட்டு ஒரு தீங்க பிணைக்கிறப்ப அவனுக்குள்ள எவ்வளவு கபடு, எவ்வளவு சூது இருந்திருக்கும். இவன் ஏன் தற்கொலைக்கு நேராக போனாங்கிறதா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல காமிச்சு அவன் ஒரு எதிர்த்து நிற்கிற உணர்வு உள்ளவனா, ஆவி உள்ளவனா இருந்தான். ரெண்டாவது அவனுக்குள்ள ஒரு கபடு சூது, தீதான எண்ணம், துன்மார்க்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு 3வது காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த அகிதோப்பேலுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு. ஒரு 3வது காரியத்தை நான் காமிக்கிறேன், இதை நீங்க பாருங்க. இவனுக்குள் தேவ பயமே இல்லை. என்ன சொன்னேன், தேவ பயமே இல்லை. ஏன்னா இது 2 சாமுவேல் 17 முதல் 2 நீங்கள் படிச்சிங்கன்னா, இவன் என்ன சொல்கிறான், பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன், அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உம்பசமாய் திரும்ப பண்ணுவேன். இங்கே பாருங்க, என்ன ஒரு சொல்கிறான், உனக்கு ஏன் தேவ பயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்.
இப்போ செகண்ட் ஆலோசனை கொடுத்தவன் ஒரு ஆலோசனை கொடுத்தவன் செகண்டாக ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்ன சொல்கிறான், அப்சலோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12,000 பேரை தெரிஞ்சுக்கிறேன், நான் போகிறேன், போய் தாவீதை அவனை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேங்கிறான். ஏன்னா இவங்க இப்போ யோசித்து பாருங்க, தப்பித்து ஓடும் பொழுது நம்மளை மாதிரி பாக்கெட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்து போயிருக்க மாட்டாங்க, அப்படியே தப்பிச்சம் பொழைச்சன் உயிருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ கால்நடையாக ஓடும்போது எவ்வளவு ஒரு வருத்தம், எவ்வளோ விடாய்ப்பு, எவ்வளோ ஒரு டயர்டாயிருப்பாங்க, அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்க. அப்படி எக்ஸாஸ்ட் ஆகி போய் தங்கி இருக்கவங்கள சண்டையிட்டு கொள்வது ரொம்ப சுலபம். அப்போ இந்த அகிதோப்பேல் சொல்கிறான், இப்போ நான் ஒரு 12,000 பேரை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவனை கொன்றுவேங்கிறான். ஏன் இவனுக்கு தேவ பயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவன் சொல்கிறான் பாருங்க, நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி, அந்த ஒருவனை மாத்திரம் வெட்டி, அதை நீ அப்படி அண்டர்லைன் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இவனை வந்து ராஜாவை ஒரு சிங்குலரில் கூப்பிட்றான். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதே தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த தாவீது வந்து அவனை சவுல் கொல்ல நினைக்கும் பொழுது அவன் 1 Samuel 26:19 பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவான், தாவீது கரெக்டாக இந்த உனக்கு ஆண்ட்ராய்ட் டைம் கொடுத்துட்டார், ஏதோ உன் எதிரி உன் முன்னாடி நிற்கிறான், அவனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருவ குத்தி கொன்றலாமா அப்படின்னு அபிசாய் சொல்லுவான். அப்போது தாவீது என்ன சொல்லுவான், 1 Samuel 26:9 தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். கர்த்தர் அவரை அடித்து, இங்கே பாருங்க அவரை, அப்போனா எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே கையை வைத்து குற்றமில்லாமல் போனவன் யார்? அப்போ அவனுக்குல்ல ஆக்சுவலாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, சவுளை கொன்று விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லைப்பா, அவர் இங்கே நான் காமிச்சேன் அகிதோப்பேல், அவனை நான் ஒருவனை வெட்டி கொன்று, தாவீதை மட்டும் ஒருத்தனை வெட்டிடுறேங்கிறான். ஆனால் இங்கே தாவீது தன்னை கொல்ல வந்த சவுலை எப்படி சொல்கிறது, அவர், அவர்னு ஒரு ரெஸ்பெக்டோட சொல்கிறான். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஐயோ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொட்டு யார் தப்பிக்க முடியும்? நோ, நான் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த தேவ பயம் அகிதோப்பேலுக்குள்ள இல்லை. நான் சொன்னான், தாவீது தானே ஒருத்தன், அவன் ஒருத்தனை கொண்டா போதும், எல்லா இஸ்ரவேலரையும் உங்கள் பக்கமாக திருப்பிடுற ராஜா. ஐயா, எத்தனை நாள் இந்த தாவீதோடு இருந்திருப்பான், அவன்னு சொல்லணும்னா அவன் மனதில் அவனுக்கு எவ்வளோ ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு தேவ பயம் இல்லை. தேவனை குறித்து ஒரு பயம் இருந்திருந்தா இந்த மாதிரி சொல்லுவானா, ஐயோ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன்னா உண்மையாமே தாவீது தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு சின்ன இளம் வயதில், ஒரு 16 வயதுலேயே அப்படியே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனோட ஆவியானவர் அவர் மேலே இருக்கிறது எல்லாம் அகிதோப்பேலுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக தன் கையை தூக்குறது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவனை குறித்த பயம் அகிதோப்பேலுக்கு இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறதற்கு அவனுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு. இப்போ 3 காரியங்களை நான் காமிச்சிருக்கேன் அகிதோப்பேலுக்குள்ள. இன்னும் ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன், அவனுக்குள்ள ஒரு ப்ரைடு இருந்ததுங்க. என்ன இருந்துச்சு? ப்ரைடு. ஓகே, அதை எங்கே காமிக்கிறேன்? இதே 2 Samuel 16:23 பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்போ தேவனுடைய வாக்கை போல் இருந்ததுன்னா, அப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்குதுங்க, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது, இப்படி எல்லாரும் சொல்லி 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 அவனோட ப்ரைடு அப்படியே பூஸ்டப் ஆயிடுச்சு இல்லையா. அப்படியே அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும்னு இருக்குது. அகந்தை வந்தாதான் ஒரு சண்டையே வருமா. இவனுக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பினதுக்கு காரணம் அங்கே ப்ரைடு வந்துருச்சு. ஓகே, Jeremiah 9:23 என்ன சொல்லுதுன்னா, பூமி ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானித்த ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐயா, கர்த்தர் கொடுக்காம யாருக்குங்க ஞானம்? கர்த்தர் கொடுக்காம யாருக்குங்க அறிவு ஐஸ்வர்யம்? இந்த அகிதோப்பேலுக்கு இவ்வளோ ஞானம் வந்துச்சு, அதை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்ததல்லவா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான். நான் சொன்னால் அப்படியே நடக்கும், நான் சொன்னால் அப்படியே நடக்கும். நான் சொல்லவா, அந்த ப்ரைடு அவனை அவ்வளோவா ஆட்டு விட்டது.
சங்கீதம் நீதிமொழிகள் 16:18 இப்படி சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நான் இப்போ எதை குறித்து சொல்லிக்கொண்டிருக்கேன், இவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான். இங்கே வசனம் சொல்லுது அழக, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போ இவனுக்குள்ள அந்த அளவு ஒரு மனமேட்டிமையும் அகந்தையும் வந்துருச்சு. தான் சொன்னபடி நடக்கும். நான் சொல்லவை பாருங்கள், கடைசியாக உங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னு புரியும். தான் 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 தன்னுடைய ஞானம் தான், தன்னுடையதான். இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க, எனக்கு மிஞ்சிதாங்க எல்லாம், எல்லாம் எனக்கு தெரியுங்க, யாராவது ஒரு ஆலோசனை சொல்ல வந்தால் கூட எனக்கு தெரியலாம். நீ நிறுத்துங்க, நானே பார்த்துக்கிறேம்மா. தம்பி இப்படி செய்யாதப்பா, எனக்கு தெரியும், பேசாமல் இருங்கம்மா, பேசாமல் இருங்கப்பா. அம்மா இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி செஞ்சால் நல்லது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்களாம் பழங்கால வெயிட் பண்ணுங்க, நாங்களே பார்த்துக்குறோம். ஹலோ, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டினை. அப்போ இப்போ ஒரு 4 காரியத்தை காமிச்சேன், 5வது ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இவனுக்குள்ள ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், அப்படின்னா தன்னை குறித்த அளவு கடந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு, அதை காமிக்கிறேன் பாருங்க. அதே 1 சாமுவேல் 17:23 வசனத்தை நான் படிக்கிறேன். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது என்னாச்சு? அகிதோ இப்போ இப்படி ஒரு ஆலோசனை சொன்னால தாவிதை போய் வெட்டி கொன்றேன், நான் ஒருத்தன் போகிறேன், நான் கொன்றேன் அப்படிங்கிறாள்ல. ஆனால் கர்த்தர் அனுப்பின அந்த ஊசாய், தாவிதை அனுப்பிச்சு வச்சாலும் அந்த ஊசாய் வந்து அந்த ஆலோசனை அப்படியே மாற்றிடுவான். ஆனால் வேணா நீங்கள் அப்படிலாம் அனுப்பாதீங்க, தாவிது வந்து ஒரு பராக்கிரமசாலி, அவர் யுத்த வீரன், கரடியை பறி கொடுத்த ஒரு குட்டி மாதிரி, குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி இருப்பார். அவர் நிச்சயமாக அப்படி தனியாலாம் தங்க மாட்டார், எங்காவது ஒரு குகைக்குள்ளேயோ கெபிக்குள்ளேயோ பத்திரமாக இருப்பார், உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, அதனால் இப்போ போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே யாரும் நம்ம ஆட்கள் விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மக்கள்லாம், நம்ம கூட இருக்கவங்களுக்கெல்லாம் மனசு விட்டு போயிடும், அதனால் அப்படி பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் பேசுகிறான். அப்போது அகிதோப்பேலோட ஆலோசனையை கேட்காம ஓகே ஊசாய் சொன்னதை கேட்போன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்பயே பின்தொடர்கிறத விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அப்பயே பின்தொடர்ந்த உண்மையாமே தாவிதை கொண்டிருப்பாங்க. இங்கே அகிதோப்பேல் பார்க்குறான், இது வரைக்கும் அவனுடைய ஆலோசனை கேட்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல அவனுடைய ஆலோசனை கேட்கப்படவில்லை, அவன் ஆலோசனை கேட்கப்படவில்லை. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இருந்திருக்கு பாருங்க. நான் சொன்னதுபடி அவங்க செய்யலை, நான் சொன்னபடி நடக்கலை, இனிமேல் எனக்கு இங்கே மான மரியாதை இல்லை, இனிமேல் என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. நான் இத்தனை நாள் சொன்னதை தேவ வாக்கு மாதிரி எல்லாம் கேட்டாங்க, தாவீதும் கேட்டான், அவனோட மகன் அகிதோ அப்சலோமும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் எங்கேயோ இருந்த வந்த இந்த அக்கியனாகிய ஊசாய், ஆக்சுவலி இந்த அக்கியனாகிய ஊசாய் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அவன் தாவீதின் தோழனாக இருந்தான். தோழனாக இருந்ததுனால தோழனை தப்புவிக்க அவன் ஒரு வித்தியாசமான ஆலோசனை சொல்லிட்டான். அப்போது இனிமேல் தன்னுடைய ஆலோசனை எடுபடாதுங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே அவனோட என்ன சொல்கிறது, அந்த செல்ஃப் ப்ரைட் எல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. நான் சொன்னேன் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், தன் மேலே ஒரு அளவு கடந்த தன்னம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். தன்னம்பிக்கை தவறான்னு கேட்காதீங்க, தன்னம்பிக்கை கட்டாயம் தேவை, நம் வாழ்வதற்கு தன்னம்பிக்கை தேவை. ஆனாலும் தன்னுடைய எல்லா காரியங்களும் கொடுத்த தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் செய்து விடுவேன், என்னால் எல்லாம் முடியும். ஆமாம், கட்டாயமாக நாம் உழைக்கணும், நம்ம செய்யணும், நம்மளுடைய காரியங்கள் நம்ம கையில் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் செய்யணும். ஆனால் என்னால் மாத்திரம் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்படி நடக்கிறது இல்லை. இவனுக்குள்ளே என்ன நினச்சா அவ்வளோ ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னை குப்பால் ஒரு ஆளே கிடையாது, தன்னை விட்ட ஆளே கிடையாது, அப்படி ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் இருந்ததுனால, தன்னை குறித்த அளவு கடந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால என்னாச்சு, இது அளவு கடந்த தன்னம்பிக்கை, இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தன்னம்பிக்கை தப்பில்லை, ஆனால் இவனுக்கு அளவு கடந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால இப்போது அந்த தன்னம்பிக்கை உடஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இது எப்படி நாங்கள் ஒரு சுழல் மாதிரி, டவுன் ஸ்பைரல்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த தன்னம்பிக்கை உடைந்த உடனே ஒரு டிப்ரெஷன் அவனை பிடிச்சிருச்சு. இனிமேல் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, இனிமேல் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, இனிமேல் நம்ம வந்து ஒரு செல்லாக்காசு. நிறைய டைமில் இந்த தற்கொலைக்குள்ளே போகிறவங்களை பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த டிப்ரெசிவ் ஃபீலிங் வந்துடும். இனிமேல் என்ன யாரும் ஒன்றும் பண்ண போகிறேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, மனசோர்வு வந்த உடனே இங்கே என்ன சொல்லுது,
கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். ஆக்சுவலாக அவன் ரொம்ப பிளானாக, ஓகே இனிமேல் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, இனிமேல் நம்மளை மதிக்க மாட்டாங்க, உடனே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனான், அப்படியே எல்லாம் அவனை குறித்திருந்த கோட்டைகளெல்லாம் உடஞ்சிச்சு, அப்படி இருட்டு அவனை மூடிக்குச்சு. நேராக வீட்டுக்கு போகிறான், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து, யார் யாருக்கு கடன் இருந்ததாக கொடுக்கணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறான். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு டைம் பார்த்து ஹேங் பண்ணிக்கிட்டான். நான்கு கொண்டு செத்தானா, சூசைட் பண்ணிட்டான். பிளான்டு சூசைட், திட்டமிட்ட ஒரு தற்கொலை பண்ணிட்டான். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு சொன்னேன், இவன் எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்தவனா, எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ்ட் பொசிஷனில், ஒரு அப்படின்னா விரும்பத்தக்க ஒரு பொசிஷனில், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தாவீதோடு அருமையாய் வாழ்ந்தவன். எல்லா பணம், புகழ், பெருமை, அறிவு, ஞானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த எதிர்த்து நிற்கிற குணம், அவனுக்குள் இருந்த துன்மார்க்கம், அவனுக்குள் இருந்த கபடம், அவனுக்குள் இருந்த சூது, அவனுக்குள் இருந்த அந்த வஞ்சகம், அவனுக்குள் இருந்த என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஆலோசனை, தேவனுக்கு பயப்படாத பயம், தன்னை குறித்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை, அவனை ஒரு ஒரு சுழலுக்குள்ளே தள்ளி ஒரு தற்கொலைக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இவனை பற்றி நான் சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் காமிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் அகிதோப்பேல், அதே போல் புதிய ஏற்பாட்டில் தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் யாருன்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி யூதாஸ் காரியூத். இந்த ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு வார்த்தையை வேதம் யூஸ் பண்ணுதுங்க. அதை காமிக்கிறேன். சங்கீதம் 41:9 நீங்கள் படித்தீங்கன்னா அதில் இருக்குது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ ஆக்சுவலாக தாவீது வந்து இந்த வார்த்தையை எழுதுறாரு. தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தாலும் அகிதோப்பேல மனசில் நினச்சிட்டு தான் எழுதியிருப்பான். ஏன்னா என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன் என் மேலே குதிகாலை தூக்குனான். யாருங்க அகிதோப்பேல் தான். தாவீதோடு இருந்தான், தாவீதோடு சாப்பிட்ருப்பான். எத்தனை டின்னர், எத்தனை லஞ்ச், எத்தனை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானோ தெரில, எத்தனை விருந்துக்கு போனானோ எல்லாம் அவனோடையே இருந்தான். ஆனால் அவன் நம்புனான், இவன் நம்பன் நினச்சா பிராண சிநேகிதன்னு. ஆனால் அவனை பிராண கொலைகாரனாக இருந்தான், தாவீதை மாத்திர கொன்று அப்படின்னா. அவன் சொல்கிறான், இப்படிப்பட்டவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதை யோவான் 13:18 பார்த்தீங்கன்னா இயேசுராஜா இதே வார்த்தையை யூதாஸ்க்கு சொல்கிறாரு. அவர் என்னங்கிறாரு, என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான், என்னோடு அப்பம் புசிக்கிறவன் நோடு தன் குதிகாலை என் மேலே தூக்கினான். இங்கே அகிதோப்பேலுக்கு தாவீது சொன்ன அதே வார்த்தையை இயேசு யூதாஸ் காரியத்துக்கு சொல்கிறார். என் கூட இருந்தான், என் கூட அப்பம் புசித்தான், என் கூட எல்லா நன்மைகளையும் அனுபவித்தான், ஆனால் இன்னைக்கு எனக்கு விரோதமாகவே குதிகால தூக்கிட்டான், அப்படின்னா என்னை மிதிக்க, என்னை நசுக்க முடிவு பண்ணிட்டான். தமிழில் சொல்வோம், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு. யார்கிட்ட ஒரு நன்மை அனுபவிச்சோமோ அவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது. ஆனால் இது அகிதோப்பேல் ஏன் தற்கொலை நோக்கி போனான்னா, அவன் தான் யாரோடு இருந்து புசித்தோமோ, யார் தன்னை நேசித்தார்களோ அவர்களுக்கு விரோதமாகவே அவன் திரும்பினான். இதே தான் அந்த யூதாஸ் காரியத்தும் பண்ண, அதை தான் வேதம் சொல்லுது. அவன் இயேசுவுக்கு விரோதமாகவே குதிகாலை தூக்கினான். அப்போ யூதாஸை பற்றி சொல்றப்போ வேதம் சொல்லுது, சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பினான்னு இருக்கு. நான் சொல்லவாங்க, அப்போது இந்த காரியங்கள்லாம் நான் காமிச்சேனே, அந்த ப்ரைடு, அந்த ரிபல்லியஸ்னஸ் அப்படின்னா ஒரு எதிர்க்கிற குணம், அந்த ஒரு தன்னை குறித்த அளவு கடந்த சுய மதிப்பு, அந்த மதிப்பீடு, அளவு கடந்த நம்பிக்கை, கபடம், சூது, வஞ்சகம், தேவனுக்கு பயப்படாத பயம், இவைகள்லாத்துக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த தற்கொலையின் எண்ணங்கள் வருது. ஏன்னா யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே மாற்றி வேறொன்றுக்கும் வரான். எப்படி யூதாசருடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினானோ, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க நினச்சபடி நடக்கலை. எப்படி இந்த அகிதோப்பேல் அவன் நினச்சபடி நடக்கலையோ, இப்போ பாருங்க, பிள்ளைங்களே ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நினச்சபடி நடக்கலைன்னா உடனே தற்கொலை பண்ணுறாங்க. அவங்க நினச்சபடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணல, தற்கொலை பண்ணுறாங்க. அவங்க நினச்சபடி ஒரு வேலை கிடைக்கல, தற்கொலை பண்ணுறாங்க. மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னும் அது அப்படி நடக்கவே கூடாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்வதற்கு சம உரிமை இருக்கிறது, சமமான வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாரும் வாழ முடியும். ஆனால் தாங்கள் நினைத்தது நடக்கவில்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ, அவங்க தங்களை அறியாமல் இந்த தற்கொலையின் எண்ணங்களுக்கு, தற்கொலையின் ஆவிகளுக்கு தங்களை திறந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அது என்ன ஆகுது, அவர்களை மேற்கொண்டு தற்கொலைக்குள்ள. மிக மிக வருத்தமான விஷயங்க. எத்தனையோ பேரை நான் பார்க்குறேங்க,
தற்கொலைக்குள்ளே போகிறவங்களை, தற்கொலை செய்து கொண்டவங்களை, தற்கொலைக்கு முயன்றவர்களை, மிக வருத்தமான விஷயம். ஒரு மனிதன் கூட தன்னுடைய வாழ்நாளுக்கு முன்பாக இறக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல் 18:32 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்கிற மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. ஹலோ, நீங்கள் எந்த தவறு செஞ்சிட்டீங்க? ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே தவறான உறவுகளுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சா அவமானம், டக்குன்னு போய் சூசைட் பண்ணிடுறாங்க. ஐயோ, பணம் கொடுக்க முடியல, ஏமாத்திட்டோம், சூசைட் பண்ணிடுறாங்க. அவமானம், சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனந்திரும்பு, அப்போ பிழைத்திருப்பேன், சாகரனோட சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. அதே யோவான் 10:10 அவர் சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிவ் அ கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் அபண்டன்ட் லைஃப். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும், அவன் சுகித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்புகிறாரு, விரும்புகிறாரு. அதற்காகவே தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆனால் பிசாசோ அவன் திருட, கொல்ல, அழைக்க வருகிறான். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் திருடுவான், திருடி கொன்று அழைத்துருவான். இன்னைக்கு தற்கொலை மிக 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 மோசமான ஒரு முடிவு, வேணவே வேணாங்க, நல்லதே இல்லைங்க. ஏன் தற்கொலை பண்ணணும், ஏன் வாழ முடியாதா? கர்த்தட்ட போய் நம்ம நிற்கலாமே, அப்பா இந்த தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க. நான் சொல்கிறேன், மனம் திரும்புகிறவனை ஆண்டவர் உடனே மன்னிக்கிறாருங்க. ஒருவேளை எந்த குற்ற உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல, எந்த தோல்வி உணர்வு உங்களை பாதித்திருக்கு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், இனிமேல் மதற்குள்ளே நீங்கள் உழண்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர், அவர் மனதுருகிற கர்த்தர். அவர் சொல்கிறாருங்க, சாகரனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை. எந்த அப்பாங்க பிள்ளை சாகிறதை விரும்புவாங்க? இயேசு நம்ம எல்லாருக்குமே சொந்த தகப்பனுங்க, அப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அப்பா, நம்மை படைத்தவர், நாம் வாழ, நாம் சுகித்து இருக்க அவர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறாருங்க. அதான் சொல்கிற மனம் திரும்ப, நான் உங்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டாக வந்தேன், உங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அது முழுசும் கம்ப்ளீட்டாக ஒரு பரிபூர்ணமான உயிர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறாரு. அப்போது தற்கொலை எண்ணங்கிறது நிச்சயமாக கர்த்தர்கிட்டருந்து வரலைங்க, அது முதலும் முடிவுமாக பிசாசிடத்துலேருந்து வருகிறது. ஏன்னா அவனுக்குள்ளே தான் கபடு, சூது, எதிர்க்கிற தன்மை, பெருமை, தேவனுக்கு பயப்படாத பயம் எல்லாம் அங்கிருந்து வருது. அப்போ யார் ஒருவர் இதற்கு தங்களை அறியாமல் வாழ்க்கையில் இடத்தை திறக்கிறாங்களோ, இடம் கொடுக்கிறார்களோ, அவர்களை இவைகள் மேற்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் மேற்கொள்ளும் பொழுது, அதுக்கு அப்படியே ஒரு ஸ்டேஜில் போய், ஒரு இருட்டுக்குள்ளே போய், அப்படியே மனசொர்வுக்குள்ளே போய் தற்கொலைக்கு நேரம் போயிடுறாங்க. யோசித்து பாருங்கள், ஏன் தற்கொலை பண்ணணும், வாழ முடியாதா? கர்த்தர் கொடுக்க மாட்டாரா ஒரு வழியை? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை யாருமே என்னை நம்பலை, யாருமே என்னை விரும்பலை, கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்கார், உங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறாருங்க. அவர் நீங்கள் வாழ விரும்புகிறார், நீங்கள் வாழ அவர் விரும்புகிறார். ரொம்ப தோல்வி மனப்பான்மையில் தோல்றீங்களா, ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, உங்கள் வழிகளை விட்டுருங்க. ஏன்னா மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள்னு சொல்லுது. உங்கள் வழிகளை நிறுத்திட்டு கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த அகிதோப்பேல் மாத்திரம் இந்த மாதிரி அவன் சோர்ந்து தப்பு செஞ்சு போயிருக்கப்ப உட்காந்து ஒரு வேலை கேட்டிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு கர்த்தரை தெரிஞ்சிருக்குல்ல, ஆண்டவரை ஏன் என்னோட ஆலோசனை கேட்கப்படலை? ஒருவேளை அவனை ஆண்டவர் உணர்த்தி இருக்கலாம், நீ தாவீதுக்கு விரோதம் தப்பு பண்ணிட்டப்பா. அவன் நேரம் ஓடி போய் தாவீதுகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம், தாவீதையா மன்னிச்சிருங்க, என்ன நம்புனீங்க, உங்கள் பிராண சேதுன போல் என்னை வச்சிட்டீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனால் நான் ஒரு தவறான முடிவு எடுத்து நான் அப்சலான்ட்ட போனேன், அதனால தான் எனக்கு அவமானம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை திருப்பி ஏற்றுக்கோங்க, நான் நிச்சயமாக தாவீதை ஏற்றுப்பார். இதை யூதாசை போய் கர்த்தட்டே நேராக கேட்டிருந்துருக்கலாம். அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அப்போ இந்த ரெண்டு திட்டமிட்ட தற்கொலையும் செய்ததுக்கு காரணம் தேவனிடத்தில் அவர்கள் திரும்பலை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நம்பிக்கையெல்லாம் போகவே வேண்டியதில்லை. உங்களை ஒருவர் அழைக்கிறார், அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த கர்த்தட்டகா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், யாராக இருந்தாலும் அப்பா, அவங்க எவ்வளவு மனசோர்வில், வேதனையில், தள்ளப்பட்ட நிலைமையில், ஒருவேளை அவர்கள் தவறான முடிவுகள்னால ஒரு தோல்வியுற்ற நிலைமையில் சோர்ந்து போயிருந்தாலும் அவங்களை அந்த இடத்துலேருந்து தூக்கி எடுங்கப்பா. நம்பிக்கை வரட்டும், திரும்ப அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை துளிர்க்கட்டும், அந்த வனாந்திரம் அவங்களுக்கு வசந்தமாக மாறட்டும், அவங்களோட வேதனைகள் மாறட்டும், அவங்க துக்கங்கள் மாறட்டும், அவங்க கண்ணீர்கள் மாறட்டும். இயேசுவே, நீங்கள் வந்தீங்க, நல்ல மெய்ப்பனாக வந்தீங்க,
எங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ண படமும் வந்தீங்க. ஒரு மனிதன் கூட பிசாசுக்கு அடிமையாகி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் யார் தற்கொலை எண்ணத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நசரேனாகி இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக நான் சொல்லுகிறேன். அந்த எண்ணங்கள் மாறட்டும், அந்த இருள் அவர்களை விட்டு விலகட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி உதிப்பதாக, கர்த்தர் அவர்களை எழுப்புவீராக, ஜீவனோடு காப்பீராக, உமக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக, கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபித்திருக்கிறேன், நிச்சயம் அப்படி நடக்கும். நன்றி என்று சொல்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பாராக, வாழாகாமல் தலையாய் வைப்பாராக. திரும்ப உங்களை ஒரு விசை சந்திக்கும் வரை திறன வித்தியாசாலையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.